அனைவருக்கும் ஆத்மிக் ஞானகுருவின் அன்பு வணக்கங்கள். இந்த கலியுகத்தில் கண்கண்ட தெய்வங்களாக வளம் வருகிறவர்கள் சித்தர்கள். சித்தர்களை பற்றி கொள்கிற பொழுது நம்மை பற்றி இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் என்பது அனுபவபூர்வமான உண்மை. சித்தர்களை பற்றி கேட்பதற்கும் யோசிப்பதற்கும் பல ஜென்மங்கள் தவம் இருந்திருக்க வேண்டும் என்பது ஆன்மீகவாதிகளின் கருத்து. சித்தர்களின் ஜீவசமாதிகள் நாடெங்கும் விரவி கிடக்கின்றன. நம்மால் இயன்றவரை எந்த ஜீவசமாதிக்கு செல்ல முடியுமோ அந்தந்த ஜீவசமாதிகளுக்கு சென்று தவத்தை மேற்கொள்வதோ அல்லது பிரார்த்தனை செய்வதோ அல்லது குறைந்தபட்சம் கையெடுத்து வணங்குவதோ நமது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சித்தர்களின் ஜீவசமாதிக்கு செல்ல முடியாதவர்கள் சித்தர்களின் ஜீவசமாதியை பற்றிய வரலாற்றினை கேட்கிற பொழுதே அவர்களது கர்ம வினைகள் நீங்கும் என்பதும் அனுபவபூர்வமான உண்மை. இன்றைக்கு இருக்கிற அவசர யுகத்தில் நம்மால் பல ஜீவசமாதிகளுக்கு செல்ல முடியாது. அதனால்தான் இந்த பதிவினை தொடர்ந்து நாம் வழங்கி வருகிறோம். உங்களால் அந்த ஜீவசமாதிக்கு நேரடியாக செல்ல முடியவில்லை என்றாலும் அவரது வாழ்க்கை வரலாற்றை குறைந்த நேரத்தில் ஒரு 5 அல்லது 6 நிமிடங்கள் தான் ஒரு பதிவு, அவரை பற்றி அந்த சித்தரை பற்றி கொஞ்சம் உள்வாங்கி கொண்டாலே போதும், அவரது அருள் உங்களுக்கு கிடைக்கும். அது எந்த ஜீவசமாதியாக இருந்தாலும் சரி, அவர்களது வாழ்க்கை வரலாற்றை ஒரே 1 நிமிடம் உள்ளுக்குள் நீங்கள் பிரார்த்தித்து உள்ளே வாங்கி கொண்டால் போதும், உங்களது கர்ம வினைகள் நீங்கும், அவரது அருளாசி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் மீண்டும் ஒரு கருத்தினை நாம் வலியுறுத்தி வருகிறோம். கலி யுகத்தில் கண்கண்ட தெய்வங்களாக வளம் வருகிறவர்கள் சித்தர்கள். ஜீவசமாதிகளை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். தெரிந்து கொள்வதே மிகப்பெரிய பாக்கியம். அந்த வரிசையில் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கக்கூடிய அற்புதமான சித்தர் ஸ்ரீ அமிர்தானந்த சுவாமி. இவர் பொம்மாடிமலை என்ற இடத்தில் இருக்கிறார். இந்த இடம் எங்கே இருக்கிறது என்றால், புதுக்கோட்டையிலிருந்து திருச்சி செல்லும் வழியில் பிரதானமான சாலையின் வடக்கு பக்கம் சாலையின் மீதே இருக்கிறது. கிபி 1830 11வது மாதம் 3ஆம் தேதி இவர் கேரளாவில் இருக்கக்கூடிய அண்ணாடிபுரம் என்ற கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர். 14 வயது இருக்கிற பொழுது வீட்டை விட்டு வெளியேறி இந்தியா முழுக்க நடைப்பயணமாக சென்று பரிவராஜ வாழ்க்கை மேற்கொண்டு பல்வேறு ஆலயங்களுக்கு சென்று பல்வேறு குருமார்களை பார்த்து தவ வாழ்க்கையை மேற்கொண்டவர் இந்த சுவாமி. அவர் இந்தியா முழுக்க சுற்றி இறுதியில் தாம் தங்க வேண்டும் என்று நினைத்த இடம் அதிசயங்கள் நிறைந்த நார்த்தாமலை. இது புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டைக்கு அருகில் இருக்கிறது. ஒரு அற்புதமான அதிசயங்கள் நிறைந்த மலை நார்த்தாமலை. இந்த நார்த்தாமலையின் உச்சியில் உயரத்தில் சென்று மலை மீது அமர்ந்து பல ஆண்டுகள் கீழே வராமலே உச்சியிலேயே அமர்ந்து தவம் இருந்தவர் அமிர்தானந்த சுவாமிகள். அதற்கு பிறகு ஒரு காலகட்டத்தில் 1900வது ஆண்டில் அந்த மலையிலிருந்து இறங்கி கீழே வந்து பொம்மாடிமலை என்று சொல்லப்படுகிற அந்த இடத்தில் ஒரு சிறியதாய் ஒரு குடிசை அமைத்து அங்கே தவத்தை மேற்கொண்டார். இவர் ஒரு சித்த வைத்தியராகவும் போற்றப்பட்டிருக்கிறார். நோய் என்று வந்தவர்களுக்கெல்லாம் நோய்களை தீர்த்து வைத்திருக்கிறார். பல அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறார். அற்புதமான சித்தர் இவர். இவர் தவம் மேற்கொள்வதனால் அதிகமாய் யாரையும் இவர் சந்திப்பதில்லை. அப்படி யாராவது சந்திக்க வேண்டுமென்றால் பிச்சை என்று ஒரு சீடரை அருகில் வைத்திருந்திருக்கிறார். அவரும் அருகில் ஒரு குடிசையை கட்டி கொண்டு வாழ்ந்து வந்திருக்கிறார். அவரிடம் அனுமதி பெற வேண்டும். அவ்வளவு சீக்கிரம் மனிதர்களை இவர் சந்திப்பதில்லை. அதற்கு காரணம் என்ன சொல்கிறார்கள் என்றால், அந்த குடிசையை பூட்டி கொண்டு உள்ளே அவர் நிஷ்டையில் இருப்பாராம், ஆழ்ந்த தியானத்திற்கு சென்று விடுவாராம், சமாதி நிலைக்கு சென்று விடுவாராம். சில நேரங்களில் அவர் உடல் மட்டும்தான் அவர் இருக்கும், அவர் ஆகாய மார்க்கமாக பறந்து சென்று எங்கெங்கோ சென்று திரும்பி வருவார். வரும் வரை அந்த உடலை யாரும் இடையூறு சென்று செய்துவிடக்கூடாது என்பதற்காக யாரையும் இவர் சந்திப்பதில்லை என்ற ஒரு விஷயத்தையும் அவர்கள் விளக்குகிறார்கள். இவ்வளவு
மனிதர்களை சந்திப்பதில் இவ்வளவு கெடுபிடி இருந்தாலும் பழகுகிற பொழுது மிக எளிமையாகவே இவர் பழகியிருக்கிறார். பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தி பல்வேறு சித்துக்களை செய்த சுவாமி அவர்கள் 1986 வருடம் புரட்டாதி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் பரிபூரணம் அடைந்திருக்கிறார். அப்பொழுது அவருக்கு வயது 156. நாம் படித்த ஜீவசமாதிகளிலேயே 156 ஆண்டுகள், 14 வருடம்தான் வீட்டில் இருந்திருக்கிறார். அதற்கு பிறகு இருந்த ஆண்டுகள் அனைத்தும் தவம் 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 என்று வாழ்ந்த அதீத சக்தி வாய்ந்த சுவாமி இவர். இவரது ஜீவசமாதி புதுக்கோட்டையிலிருந்து திருச்சி செல்லும் சாலையில் 15வது கிலோமீட்டரில் பொம்மாடி மலை என்ற இடத்தில் இருக்கிறது. வாய்ப்புள்ளவர்கள் நேரில் சென்று வணங்குங்கள். வாய்ப்பில்லாதவர்கள் இந்த பதிவினை நன்றாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அமிர்தானந்த சுவாமிகள் உங்களுக்கு அருளாசி வழங்குவார்.